ராஜாக்கள் 13 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 5 வசனம் வரை வாசிக்கும் போது ஒரு விசித்திரமான ஒரு சம்பவம் அங்கே நடக்கிறது. அதனால எரேபியாம் போய் பெத்தேலிலே ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ணுகிறார். அப்படி உண்டு பண்ணும்போது நீங்கள் எருசலேமுக்கு போய் பலியிட வேணாம், இந்த பெத்தேலிலேயே பலியிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் அந்த காரியத்தை செய்த போது தேவனுடைய தீர்க்க தரிசியானவன் ஒருவன் எழும்புகிறான். எழும்பி இந்த எரேபியாமுக்கு முன்பதாக அவன் பலியிட்டு கொண்டிருக்கும் போது பின்னாடி நாட்களில் யோசியா என்கிற ஒரு ராஜா எழும்புவான். இப்படியாக இருக்கிற இந்த பூசாரிகளுடைய எலும்புகளை இந்த பலிபீடத்தில் அவன் சுட்டரித்து போடுவான் என்று சொல்லி மாத்திரமல்ல, அதற்கு அடையாளமாக இன்றைய தினமே இந்த பலிபீடம் இடிந்து போகும், இதனுடைய பலிகள் கொட்டப்பட்டு போகும், இந்த சாம்பல் இதிலே விழுந்து போகும் என்று சொல்லும் போது எரேபியாமுக்கு பயங்கர கோபம் வந்து அவனை பிடியுங்கள் என்று சொல்லி தன் கையை நீட்டுகிறான். நீட்டினோட கை நீட்டினது அப்படியே இருக்கு, அவன் கையை திரும்பி எடுக்க முடியல. அப்புறம் அந்த தேவ மனுஷன்கிட்ட வேண்டுகிட்ட பிறகுதான் அவன் கையை திரும்பி எடுக்க முடிஞ்சிச்சு. இதெல்லாம் நடந்ததா என்று சொல்லி பார்த்தபோது இன்றைக்கும் பெத்தேலிலும் தானிலும் அவன் நிறுவின அந்த பலிபீடங்கள் இப்படியாக பெத்தேலில் அது இடிந்து விழுந்த அந்த காட்சியானது இன்றைக்கும் அப்படியே இருக்கிறதை கண்டுபிடித்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத வசனம் தவறாததாக இருக்கிறது.